ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். 12 வகுப்புக்கான தமிழ் வினாத்தாள் உங்களுக்காக இப்ப நான் போட்டிருக்கேன். 2 திருப்புதல் தேர்வுக்கான 12 வகுப்புக்கான தமிழ் வினாத்தாள் க்வெஸ்சன் பேப்பர் பாருங்க. எல்லா க்வெஸ்சன்ஸும் நீங்க அட்டென்ட் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளவு படித்தாலுமே நீங்கள் எழுத போகிறது வந்து 3 மணி நேரம் மட்டும்தான். நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா எழுதிடுவீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா எழுதிடுவீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் மட்டும் எழுதணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் இங்கிலீஷ்லேயே எழுதிடுவீங்க. தமிழ் மட்டும்தான் நீங்கள் தமிழில் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் தமிழ் எழுதியே பார்த்துருக்க மாட்டீங்க. ஸ்பீடாக எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் பத்தாது. அதனால இப்போதிலிருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த க்வெஸ்சன் படித்தாலுமே சரி, டெய்லி அட்லீஸ்ட் 1 க்வெஸ்சன் ஆச்சு டைம் வச்சு எழுதி பாருங்க. 5 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளோ முடிக்கணும்னு சொல்லி. எக்ஸாம் டைமில் மட்டும் நீங்கள் தமிழை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கண்டிப்பாக பத்தாது தான். ஸோ மற்ற டைம்லேயும் வந்து நீங்கள் தமிழை எழுதி பாருங்கள். நீங்கள் ஒரு மனப்பாடம் படித்தா கூட அந்த மனப்பாடம் 1 மினிட்ஸில் நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தமிழ் எழுதி முடிக்க முடியும். எக்ஸாமுக்கு 3 ஹவர்ஸ் மட்டும் தான், அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே முடிக்கணும். தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னா அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா மார்க் உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகும். அதெல்லாம் இல்லாமல் பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸே இல்லாமல் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் உங்கள் பேப்பர். அடித்தல் திருத்தல்லாம் இல்லாமல் அழகாக உங்கள் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணி சூப்பராக மார்க் எடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட். இன்னும் எக்ஸாம்புக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, இப்போதுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ, பாய். உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம்.